அப்போ மாற்றம் என்பது ஒன்றுமே நல்லா இடம்பெறப் போவதில்லை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்க அவர்களும் மைத்ரி அவர்கள் ஒன்றாக நின்றார். அதற்கு வாக்களித்து வாங்கி தமிழ் தேசிய கூட்டமைப்பு வாக்களித்தார்கள். வாக்களித்து இன்று அவர்களை ஜனாதிபதியாக்கி பிரதமராக்கி எல்லாம் தமிழ் மக்கள் செய்தார்கள். ஆனால் அந்த முடிந்திருக்கின்ற 4 வருடத்தில் எதுவித முன்னேற்றமும் இல்லை. தமிழ் மக்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, கல்வியில் முன்னேற்றம் இல்லை, கலாச்சாரம் பாலடைந்து போயிருக்கின்றது. இன்று பார்த்தீங்களா தெரியும், 16-17 வயது பிள்ளைய கல்லடி பாலத்தில் தற்கொலை செய்கின்ற அளவுக்கு நிலைமை சீர்கட்டிருக்கின்றது. ஆகவே இது போன்று உரிமை என்று கதைக்கின்றார்கள். ஒன்றுமே தமிழ் தேசிய கூட்டமைப்பு புதிதாக வந்திருக்கும் அரசுடன் சேர்ந்து இயங்குகின்றது. இயங்குவதால் எதுவித மாற்றம் பெறப்போவதில்லை. நீங்கள் வேணுமென்றால் நான் இதை என் அனுபவ ரீதியாக நான் அதை கூறுகின்றேன். ஆகவே இது வந்து மாற்றத்தை உருவாக்கப்போவதில்லை. அவ்வாறு மாற்றம் வருவதால் அவர்கள் அமைச்சு பொறுப்புகளை எடுத்து தமிழ் மக்களுக்கு சேவையாகும். அவை வெறும் கொள்கை என்று கூறிக்கொண்டு இன்று மக்களை ஒரு மடையர்களாக்கி இன்று செயற்பட்டு வருகின்றார்கள். அவை இதற்கு நிச்சயமாக தமிழ் மக்கள் எதிர்காலத்தில் வடகிழக்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே இந்த அரசாங்கத்தின் மாற்றம் என்பது தமிழ் மக்களுக்கு எதிர்வித நன்மை தரப்போகுது. நிச்சயமாக நான் இருக்கின்ற இந்த வருடம் இந்த மாநிலசபை தேர்தல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. நான் அறிந்த அளவில் இந்த அரசியல் வட்டாரங்களை தொடர்பு கொண்ட பொழுது நிச்சயமாக அவர்கள் நடத்தியாக வேண்டும். ஏனென்றால் இந்த அரசியல் வெற்றிடம் மிகவும் ஆபத்தானது. என்றால் தற்பொழுது கிழக்கு மாநிலத்தில் ஒரு அரசியல் இயந்திரம் இல்லை. அரசியல் இயந்திரம் இல்லாத கட்டத்தில் ஒரு கவர்னர் இவ்வாறு நியமிக்கப்பட்டிருப்பது என்பது அவர் எழுந்த மாத்திரத்தில் முடிவெடுத்து செயற்படக்கூடிய அதிகாரம் அவரிடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர் ஏற்கனவே ஒரு இனவாதத்தை கக்கியவர். அவரை கவர்னராக நியமித்தது இன்று தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு கசப்புணர்வை அல்லது காழ்ப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார். அவை இது சம்பந்தமாக நாங்கள் வருகின்ற 18ஆம் தேதி காந்தி பூங்காவிலே கூடி ஜனாதிபதிக்காக இந்த ஆளுநரை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஒரு கையெழுத்து ஓட்டை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம்.